वेलकम स्टूडेंट्स आई एम इंद्रा चैप्टर 8 பார்த்துட்டு டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸசைஸ் 8.1 பார்த்துட்டு 6th sum என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க த டைம் டைமை வந்து T நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் டேக்கன் ஃபார் அ கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஆஃப் அ சிங்கிள் பெண்டுலம் வித் லென்த் எல் லென்த் வந்து எல் டைம் வந்து டி இஸ் கிவன் பை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபை எழுதியிருக்கேன் பாருங்கள் டி ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி எல்லுங்கிறது உங்களுக்கு லென்த்துன்னு சொல்லிட்டாங்க டிங்கிறது டைமுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஜியை உங்களுக்கு மென்ஷன் பண்ண இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேர் ஜி இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்போ ஜிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் இன் த கேல்குலேட்டட் வேல்யூ ஆஃப் டி கரஸ்பாண்டிங் டு அன் எரர் ஆஃப் 2% இன் த வேல்யூ ஆஃப் எல் சரிங்களா அப்போ பாருங்கள் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா எரர்னா டி டீக்கு பர்சன்டேஜ் எரர் அப்போ எரர்னா அது டிஃப்ரென்ஷியேஷனை மென்ஷன் பண்ணும் இப்போ நம்ம டி அப்படின்னா டீயோட டிஃப்ரென்ஷியேஷன் டிடி சரிங்களா அதோட டிஃப்ரென்ஷியேஷன்னா டிடி பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா டிடி பை டி இன்ட்டு 100 இதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் சரிங்களா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் இந்த கேல்குலேட்டட் வேல்யூ ஆஃப் டி டீயில் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா எழுதிருக்க பாருங்கள் டிடி பை டி இன்ட்டு 100 சரிங்களா கரஸ்பாண்டிங் டு அன் எரர் ஆஃப் 2% இன் த வேல்யூ ஆஃப் எல் அப்போ கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 2% எதோட வேல்யூ உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரஸ்பாண்டிங் எரர் அதாவது லென்த்தோட எரர்னா என்னது டிஃப்ரென்ஷியேஷன் லென்த்துனா எல் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஷியேஷன்னா டிஎல் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க 2% அதாவது பாருங்கள் 2% இந்த வேல்யூ ஆஃப் எல் அப்போ 2% இன்ட்டு எல்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா 2% இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இது பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் அவ்வளோதான் சரிங்களா ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் இந்த கேல்குலேட்டர் வேல்யூ ஆஃப் டி இப்படி தான் டீக்கு அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரருக்கு ஃபார்ம்ல எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு அடுத்து கரஸ்பாண்டிங் டு அன் எரர் ஆஃப் 2% அதாவது கரஸ்பாண்ட் டு எரர் ஆஃப் எரர்னா டிஃப்ரென்ஷியேஷன் இந்த வேல்யூ ஆஃப் எல் அப்போ டிஎல் ஈக்குவல் டு 2% இன்ட்டு எல் சரி கிவன் பாருங்கள் கிவன் டி ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி டி ஈக்குவல் டு 2π இந்த ரூட் நம்ம எப்படி எழுதலாம் எல் பை ஜி த ஹோல் பவர் 1/2 டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் லாக் எடுக்கிறோம் சரிங்களா லாக் எடுத்தால் தான் இப்போ லாக் எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும் 1/x அப்போ தான் உங்களுக்கு கீழே அந்த ஃபங்க்ஷன் வரும் சரிங்களா அந்த வேரியபிள் வரும் அதனால தான் இப்போ டி கீழே வரணும் அப்படின்னா நம்ம லாக் எடுத்தால் மட்டும்தான் டி கீழே வரும் சரிங்களா அப்போ லாக் டி ஈக்குவல் டு அடுத்து நம்ம இங்கே என்ன ரெண்டு பக்கம் நம்ம லாக் எடுக்கிறோம் அப்போ லாக் டி ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2π இன்ட்டு எல் பை ஜி த ஹோல் பவர் 1/2 இங்கே பாருங்கள் ஒரு ஃபார்முலா இருக்கா லாக் எம் இன்ட்டு என் லாக் எம் இன்ட்டு என்னுக்கு என்ன ஃபார்முலா எழுதிருக்க பாருங்கள் லாக் எம் ப்ளஸ் லாக் என் லாக் எம் ப்ளஸ் லாக் என் சரிங்களா எம்முக்கு பதிலாக 2π இருக்குது என்னுக்கு பதிலாக எல் பை ஜி த ஹோல் பவர் 1/2 இருக்குது ரீப்ளேஸ் பண்ணலாமா லாக் டி ஈக்குவல் டு லாக் 2π ப்ராடக்டில் இருந்து அடிஷன் எழுதலாம் ப்ளஸ் லாக் எல் லாக் எல் பை ஜி த ஹோல் பவர் 1/2 அகைன் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னா லாக் எம் பவர் என் ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் அப்போ என் இன்ட்டு லாக் எம் இந்த ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணுங்க என்ன வரும் லாக் டி ஈக்குவல் டு லாக் 2π ப்ளஸ் 1/2 இன்ட்டு லாக் எல் பை ஜி அகைன் டிவிஷனில் இருந்தால் என்ன ஃபார்முலா சப்ராக்ஷனில் எழுதலாம் அடிஷனில் இருந்தால் ப்ராடக்டில் எழுதலாம் சப்ராக்ஷன் இருந்தால் டிவிஷனில் எழுதலாம் ஸோ லாக் 2π ப்ளஸ் 1/2 இன்ட்டு லாக் எல் மைனஸ் லாக் ஜி சரிங்களா ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல் அப்போ என்ன வரும் லாக் டீயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/T அகைன் டிஎர் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎல் ஈக்குவல் டு இது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் லாக் 2π டிஃப்ரென்ஷியேட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 1/2 இன்ட்டு லாக் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/L மைனஸ் ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஸோ அகைன் 1/T இன்ட்டு
dt by dl equal to 1 by 2 into 1 by l. சரிங்களா சோ அடுத்து நாம என்ன பண்ணிருக்கோம் அந்த dl ல அந்த சைடு கொண்டு போயிருக்கோம் அதாவது டிவிஷன்ல இருக்குறது அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன்ல வரும் பாருங்க 1 by t into dt equal to 1 by 2 into 1 by l dl அகைன் என்ன பண்ணிருக்கோம் 1 into dt dt by t equal to 1 by 2 into 1 by l into dl நம்ம எல்லாமே மோரர் கண்டுபிடிச்சிட்டோம் பட் dt by t வரைக்கும் நாம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆக்சுவலா என்ன கொண்டு வரணும் dt by t into 100 சரிங்களா இப்போ ரெண்டு பக்கம் நாம என்ன பண்றோம் 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம கன்வீனியன்ட்காக எழுதிருக்கேன் dt by t equal to 1 by 2 into 1 by l into dl இந்த ஸ்டெப் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம் परसेंटेज எரர் அப்படினா 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளைட் பை 100 போட்டிருக்கோமா நம்ம இதை டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் டிஎல் ஈக்குவல் டு டூ பர்சன்டேஜ் இன்ட்டு எல் ஸோ அப்போ டிஎல் ஈக்குவல் டு டூ பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் இது கொஷின்லே கொடுத்துருக்காங்க நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டூ பர்சன்டேஜ் அப்போ டூ பை ஹண்ட்ரட் இன்ட்டு எல் டூ பை ஹண்ட்ரடுக்கு வேல்யூ என்ன 0.02 இன்ட்டு எல் ஸோ அப்போ டிடி பை டி இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு 1 by 2 into 1 by L, DL ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன 0.02 into L into 100 சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் LL உங்களுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இங்கே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 0.01 into 100 அப்போ மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1% அதாவது பர்சன்டேஜ் எரர் நம்ம கேட்டிருக்கிறதால 1% ஸோ அப்போ DT by T into 100 equal to 1% சரிங்களா நெக்ஸ்ட் சம் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்